கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த அன்பன் பார்த்து ஒரு நாள் மீட்டிங்கில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜெபக்குறிப்பில் இந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கும், வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய குறிப்பினால. போன வாரத்தில் வந்து வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே எனக்குள்ள எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்தது. அதே போல் சரி ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் அசோக்ல என்ன ஷோரூமில் போய் தோஸ்து ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதே போல் நல்லபடியாக அந்த இடத்துல பேசினபடியாக நல்லபடியாக வந்து ஒரு அந்த இடத்துல லோன் கிடைக்கும்படியாக ஒரே நாளில் எல்லா லோனும் அப்ரூவலும் கிடைச்சிது. கத்திர கிருப்பினால் இன்ஷியல் அமௌண்ட்டும் கிடைக்க கத்திர கிருப்பை கொடுத்தாரு. அதே போல் இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த இடத்துல வந்து வண்டியோடு வந்து புது வண்டியோடு எடுத்துகிட்டு வந்து ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணின்னு போனோம். உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை வாங்கி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் மட்டும் வந்தேன். கத்திர கிருபினால் அதே போல் புது வண்டி எடுத்துன்னு இந்த இடத்துக்கு வந்து கிருபி கொடுத்தாரு. கத்திரக்குரிய நன்றி. கத்திரக்குரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 2 வருடமாக குழந்தை இல்லை. அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதம் ஜெபத்தில் வந்து நீ கலந்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆன்லைனில் தான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் என் வயிற்றில் கையை வச்சு அப்போவே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் டவருக்கும் ஃபோன் பண்ணி பாப்பாக்காக ஜெபம் பண்ணேன். அற்புத விதமாக அந்த மாதமே ஏசப்பா நான் கன்சீவாக உதவி செஞ்சார். நல்ல ஒரு ஆண் குழந்தைய நார்மல் டெலிவரியில் பெற்றெடுக்க உதவி செஞ்சார். அற்புதம் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே நான் ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இந்த இடத்திலே இதை ஒரு நம்பிக்கையின் ஜெபமாக, விசுவாசத்தின் ஜெபமாக ஆண்டவருடைய பாதப்படியிலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த உயிர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இன்னைக்கு அநேக காரியங்களிலே உங்களை உயிர்ப்பிக்கப் போகிறது. அதுதான் இந்த நாள் செய்தி. என்னென்ன காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கப் போகிறார்? செத்துப்போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உயிரடைய செய்யப் போகிறார். செத்துப்போன சரீரத்தில் உள்ள உறுப்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்யப் போகிறார். செத்துப்போன வேலையை கர்த்தர் மறுபடியும் உனக்கு கொடுக்கப் போகிறார். செத்துப்போன உறுப்புகளிலே கர்த்தருடைய வல்லமையை மறுபடியும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இது ஒரு பெரிய அற்புதத்தின் நாள். உயிர்த்தெழுதலே பெரிய அற்புதம். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு நம் ஆண்டவராகிய தேவன் உயிரோடு எழுந்தருளி அநேகருக்கு காட்சி கொடுத்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு முதல் ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்பட்டீர்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு உங்களை வந்து தரிசித்து உங்களுக்கு சமாதானம் கூறுவார். நிறைய பேர் இந்த நாளிலே தேவ தரிசனத்தை பார்க்க போகிறீர்கள். நிறைய பேர் இயேசு என்னோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீர்கள். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளுடைய இயக்கத்தை நிறைவேற்றும்படி உங்களோடு கூட நான் நேரடியாக பேசுகிறதை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். சொப்பனத்தில் பேசுனா பேசுவேன், இல்லைனா வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசுவேன், இல்லைனா நான் தனி அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது உன்னை பேரை சொல்லி நான் அழைத்து உன்னோடு பேசுவேன். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மோசே மோசே என்று கூப்பிட்டவர். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டவர்.
இன்றைக்கு உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை அழைத்து உன்னோடு முகமுகமாய் பேச என் ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். அது எப்படி வருவார்னா, தன்னுடைய உயிர் தெழுந்த வல்லமையோடு உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வருவார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்காத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிறைய பேர் இனி சாதனையாளர்களாய் மாறப்போகிறீர்கள். நிறைய பேருடைய செத்துப்போன சரீரம் இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியில் மரண படுக்கையில் கிடக்கிறார், செத்து போயிட்டார், இல்லைன்னா பிரெயின் ஆல்ரெடி டெட்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, என்னை உயிர்ப்பியும் தேவனே என்று சொல்லி அன்றைக்கு தாவீது கேட்டது போல, என் அப்பாவை உயிர்ப்பியும் தேவனே, என் அம்மாவை உயிர்ப்பியும், என்னுடைய அத்தையை உயிர்ப்பியும், என் பிள்ளையை உயிர்ப்பியும், என் மனைவியை உயிர்ப்பியும், என் புருஷனை உயிர்ப்பியும், மரணத்தின் விளிம்புக்குள்ளே கிடக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பா. இன்றைக்கி நிறைய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸை நடத்தும்படிக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற வீட்டிலே ஆண்டவர் எழுந்தருளி வருகிறார். அன்றைக்கு அறை கதவுகளை சாத்தி கொண்டு சீடர்கள் ஒரு அறைக்குள்ளே பதுங்கியிருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து அறைக்கதவுகளை சாத்தி கொண்டிருக்கும் பொழுது உயிர்த்த இயேசு அவர்களுடைய அறையிலே வந்து நின்று, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் அடுத்து சொல்கிறார், பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். நீங்கள் பயந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த வசனம் சொல்கிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே, நான் கடன் மத்தியிலே நடந்தாலும் அந்த கடன் மத்தியிலிருந்து என்னை நீ உயிர்ப்பிப்பீர். நான் அவமானத்தின் மத்தியிலே நடந்தாலும் அந்த அவமானத்தின் மத்தியிலே அதிலிருந்து என்னை நீர் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வாரும். நான் தரித்திரத்திலே கிடந்தாலும் அந்த தரித்திரத்திலிருந்து என்னை உயிர்ப்பியும் தேவனே. நான் வியாதியில் கிடக்கிறேன், என்னை உயிர்ப்பியும் தேவனே. நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறுகிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவருடைய செவிகளில் அவைகள் ஏறிற்று என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கிறார், மூன்று காரியங்களை நாம் இன்று தியானித்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் மூலமாக ஒரு பெரிய உயிர்த்தெழுதல், ஒரு பெரிய அற்புதம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கப் போகிறது. சங்கீதம் 119:49-50 ஆகிய வசனங்கள் சொல்கிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்னை உயிர்ப்பியும் தேவனே என்று சொன்ன அந்த சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறான், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கும் அநேகரை விசாரித்து அதான் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, அவருடைய ஆறுதலான வசனங்கள் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா, நான் துக்கத்தில் என்றைக்கோ செத்து போயிருப்பேன், அவருடைய வார்த்தைகளை பிடிச்சிட்டு தான் நான் இன்னும் உயிரிட இருக்கிறேன். இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரலும், அதுவே எனக்கு சிறுமையிலே ஆறுதல் மட்டுமல்ல, அந்த வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் கொடுத்த நிறைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறவில்லை, அதெல்லாம் நிறைவேறுச்சுன்னா நான் இன்றைக்கி எப்படியோ இருப்பேன், கவலைப்படாதீங்க, அதற்கான குறித்த நேரமும் அனுக்கிரக காலமும் வந்திருக்கிறது. குறித்த காலமும் நிறைவேற்றுகிற நேரமும் வந்துவிட்டது. ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தாய் அல்லவா. இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் உயிர்ப்பிக்கிற, அந்த அற்புதத்தை செய்கிற நாள் இதோ வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் நம்பி இருக்கிறோம். காரணம், அவர் நம்ம நம்பியே ஆகணும் என நம்ப பண்ணின வார்த்தைகள், வசனங்கள். நம்புனா தேவ மகிமையை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், அதுதான் உண்மை. நம்பினவர்களை அவர் கைவிடுவதில்லை, அதுதான் உண்மை. எனவே நீ நம்பிக்கையோடு நீண்ட நாட்கள் காத்திருந்து இருதயத்திலே ஏங்கினதை ஜீவ விருட்சத்தின் கனியாய் கொடுப்பார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ப பண்ணின வார்த்தை, உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்கிறான்.
2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் ஒரு பட்டணம் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு விதவை தாய், தனக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை, அவனும் மரித்து போன நிலைமையில் அவன் அடக்கம் பண்ணுவதற்காக பாடையில் வைத்து கல்லறையை நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கிறாள். அவளோடு கூட எக்கச்சக்கமான ஜனங்கள் அழுது கொண்டு அந்த பாடைக்கு பின்னே போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த வழியாய் வருகிறார். அவளை பார்த்த உடனே யாரும் இயேசுவிடத்தில் போய், இவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, ஏற்கனவே புருஷன் வேற செத்துட்டாரு, இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறா, இவளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று யாருமே கேட்கலை. இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் உங்கள் கஷ்டம்லாம் தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு உதவி செய்யலை என்கிற நிலைமையில் இருக்கலாம். யார் உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற நாள் இந்த நாள், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற நேரம் இதோ வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. லூக்கா 7:13-14 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னாராம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதக்காரன் சொல்ல, நம்முடைய வாக்கு, நம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு போகிறது. முதலாவது அவளை பார்த்து ஆண்டவர் மனதுருகினாராம். அந்த மனதுருக்கத்தினுடைய வெளிப்பாடு, அந்த மனதுருக்கத்தினுடைய அடுத்த கட்டம் என்னென்னா, வார்த்தை புறப்பட்டு வந்தது. பாடைய தொட்டுட்டு சொல்கிறார், வாலிபனே எழுந்திரு, அந்த வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. சங்கீதக்காரனும் அதான் சொன்ன, நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. வாலிபனே எழுந்திரு, ஒரே வார்த்தை, செத்துப்போன உயிரோடு எழும்பி உட்கார்ந்தான். அதன் பிறகு அவனை இந்த தாயினிடத்தில் கொடுத்து நம்பிக்கை போன நிலைமையில் வந்த அவளுக்கு, எதிர்காலம் இருண்டு போன நிலைமையில் இருந்த அவளுக்கு, எல்லாம் முடிந்தது என்று சொன்ன நிலைமையில் இருந்த அவளுக்கு மறுபடியும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தவர். அடுத்த தீர்க்க தரிசன ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பண்டிகை நாளிலே உனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியின் செய்தி காத்திருக்கிறாங்க. எப்படி செத்துப்போன புள்ள உயிரோடு எழும்புவது நம்ப முடியாத காரியமோ, அதே போல நீ நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை, ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிளை பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். சுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள், இருந்தது ஒரே பிள்ளை. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருந்தது ஒரே வீடு, அந்த வீடும் பறி போயிடுச்சே, ஆண்டவர் மீட்டு தருவார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் பாத தெரியாத வழியில் காணாமல் போயிட்டானே, எங்கே போனான்னு தெரியலையே, ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவார், உன உயிரோடு கொண்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ரெண்டாவது, உயிர்ப்பிக்கிற கிருபை. இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளிலே ரெண்டாவது, உயிர்ப்பிக்கிற கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் சில அற்புதங்களை செய்ய போகிறார். வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம், சங்கீதம் 119:88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். இது சங்கீதக்காரனுடைய இன்னொரு விண்ணப்பம். முதலாவது, உம்முடைய வாக்கின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொன்னார். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொன்னார். இப்பொழுது உம்முடைய கிருபையை பேஸ் பண்ணி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? சில நேரத்திலே ஆண்டவர் கொடுக்கிற உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சில காரியங்கள், பாவங்கள் நமக்கு விரோதமாக தடையாய் நிற்கலாம். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிருபையை பேஸ் பண்ணி நம்ம கேட்டோன்னா, அந்த கிருபை தகுதி இல்லாத அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு வாங்கித்தரும். இன்றைக்கு உனக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ அருகதையற்றவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, தகுதியற்றவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, இந்த கிருபை இன்றைக்கு அதை உனக்கு கொடுத்து இந்த பண்டிகை நாளிலே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஈவு கிருபை.
எனவே தான் அவன் கேட்கிறான், உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பி. அப்படின்னா ஒருவேளை நீர் என்னை உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு ஏதாவது பாவங்கள் என்னிடத்தில் இருக்கலாம், இந்த உயிர்ப்பின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எனக்கு தடைகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் என்னுடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, அதுக்கு நான் தகுதியற்றவன் என்கிற நிலைமை இருக்கலாம். ஆனாலும் கிருபேன்னு ஒன்று இருக்குது ஆண்டவரே, இந்த கிருபையின்படியாக என்னை உயிர்ப்பி என்று கேட்கிறான். சில காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கேட்குறது அளவுக்கு நான் தகுதி இல்லை, அவருடைய கிட்ட போகிறதுக்கு நான் தகுதி இல்லை, அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அவருடைய கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு நான் தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லி தகுதி இல்லை தகுதி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே ஆண்டவர் கிருபையின் படியாக உனக்கு அந்த தகுதியை கொடுக்கிறார். கிருபையை பேஸ் பண்ணி உன்னை தகுதிப்படுத்துகிறார். நீ எந்த எக்ஸாமுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க உன்னை அதுக்கு தகுதிப்படுத்துவார். சில ஏஜ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா ஏஜ் பார் ஆயிடுச்சு. பரலோக அரசாங்கத்தில் நோ ஏஜ் பார். கிருபையை பேஸ் பண்ணி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது, ஆதியாகமம் 19:19, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொல்லுகிறான் லோத்து ஆண்டவரிடத்தில். உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். இந்த மலை வரைக்கும் ஓடி போகிறதுக்கு என்னிடத்தில் சரீரத்தில் பலன் இல்லை, அதனால் இதை பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டணத்தில் இந்த இடத்துல நான் போகிறேன், இந்த இடத்த அழிக்காதபடிக்கு எனக்கு பாதுகாப்பை தாரோம் என்று லோத்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடந்தது? ஆண்டவர் லோத்துனுடைய ஜபத்தை கேட்டார். கிருபையை பேஸ் பண்ணி அவன் சொல்லுகிறான், கிருபையை பேஸ் பண்ணி தான் கேட்குறான், உமது கிருபையின் நிமித்தம் என்று சொல்லுகிறான். உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை என்று சொல்லுகிறார். கிருபையை பேஸ் பண்ணி அவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியாது ஆண்டவரே, அதுக்குள்ளால் நான் செத்து போயிடுவேன் அந்த மலை வரைக்கும் போகிறதுக்குள்ளால, அதனால் இந்த இடத்துலையே எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க. அன்றைக்கு பெரிய அழிவு சோதோம் குமாரா பட்டணத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் லோத்துவையும் மனைவி பிள்ளைகளையும் தேவ தூதனை வச்சு தர தர தரன்னு இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு மலையை காமிச்சு, இந்த ஒரு ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார், உன் உயிர் பாதுகாக்கப்படும்படி ஓடிப்போன்னு சொல்கிறார். ஆனால் அவனால் ஓடிப்போக முடியலை, காரணம் வயது, இழுத்துட்டு வந்த சோர்வு, ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவரே அங்கே என்னால் போக முடியலை, எனக்கு இந்த இடத்துல சுதந்திரம் தாங்கன்னு ஒருவேளை நீண்ட நாட்களாய் நீங்கள் ஜபித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சில கன்சிடரேஷன் கிருபையை பேஸ் பண்ணி அன்னைக்கு அவனுக்கு கன்சிடர் பண்ணி ஓகே அங்கே செட்டில் ஆகிடு அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்த மாதிரி உங்களுக்காக சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறது என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். இனி உங்களுடைய சொந்த கண்கள் காணும். கிருபையை பேஸ் பண்ணி ஏஜ் தாண்டினாலும் உனக்கு கல்யாணம் நடக்கும். கிருபையை பேஸ் பண்ணி ஏஜ் தாண்டினாலும் உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். கிருபையை பேஸ் பண்ணி ஏஜ் ஆனாலும் உனக்கு கற்பத்தின் கனி கிடைக்கும். கிருபையை பேஸ் பண்ணி உனக்கு தகுதி இல்லைனாலும் சொந்த வீடை ஆண்டவர் கொடுத்து இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்கிறான், சொல்கிறான், என்னுடைய சூழ்நிலையினால் முடியலை ஆண்டவரே, அவ்வளோ தூரம் ஓட முடியாது, இவர்களை நினைக்கல ஆண்டவர், அவ்வளோ தூரம் என்னால் முடியலை ஆண்டவரே. கன்சிடரேஷன், ஆண்டவர் கன்சிடர் பண்ணுறார். கன்சிடர் பண்ணி அவனுக்கு கிருபையினால் அதை இமீடியட்டாக சேங்ஷன் பண்ணவர். சில காரியங்களை கிருபையின் நிமித்தம் இன்னைக்கு உங்களுக்கு கன்சிடர் பண்ணி அற்புதம் செய்கிறார். மூன்றாவதாக கடைசியாக உயிர்ப்பிக்கிற நாமம், உயிர்ப்பிக்கிற இயேசு என்கிற அந்த நாமம், அந்த பெயர். சங்கீதம் 143:11 சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அடுத்த சங்கீதக்காரன் சொல்கிறான், இயேசப்பாவுடைய பெயர், அந்த நாமம், அந்த பெயரை உச்சரித்தாலே அதில் ஒரு வல்லமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். எனவே தான் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய பெயரின் நிமித்தம், உம்முடைய பெயரை நான் யூஸ் பண்ணுறத நிமித்தம் என்னை உயிர்ப்பியும்.
முதலாவது சொன்னான், உம்முடைய வார்த்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பையும், ரெண்டாவது கிருபை நிமித்தம் உயிர்ப்பையும், மூன்றாவது சொல்லுகிறான் உம்முடைய நாமத்தின் நிமித்தம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பானாம். அன்றைக்கு பர்த்திமேயு என்கிற குருடனுடைய ரெண்டு கண்களும் செத்து போயிருந்தது, ஆனால் அவன் ஆண்டவருடைய நாமத்தை கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான், என்னுடைய ரெண்டு செத்துப்போன கண்களிலே பார்வை வேண்டும் என்று சொன்னான். செத்துப்போன கண்களை ஆண்டவர் உயிரோட கொடுத்து அவனுக்கு பார்வை கொடுத்து இயேசுவின் பின்னால் போக வைத்த ஆண்டவர், இன்றைக்கு அவனை போல இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் இன்றைக்கு கேட்கும் பொழுது, உங்களுடைய சரீரத்தில் செத்துப்போன கற்பமாக இருக்கலாம், செத்துப்போன இருதயமாக இருக்கலாம், செத்துப்போன பிரெயினாக இருக்கலாம், செத்துப்போன ஏதோ ஒரு உறுப்பாக இருக்கலாம், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்பி அந்த உறுப்புகளை உயிர்ப்பிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இந்த உயிர்ப்பின் பண்டிகை பெருநாளிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தைகள் இவர்களை உயிர்ப்பிக்கட்டும். எந்தெந்த வார்த்தைகளையெல்லாம் நீர் கொடுத்ததை பிடித்து கொண்டு இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, இந்த வாக்கு தத்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது, இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதல் இவர்களுக்கு உண்டாவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு இதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கிருபையை பேஸ் பண்ணி உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன், இந்த கிருபையினால் எனக்கு மனமிறங்கி இந்த காரியத்தை செய்யும், கிருபையினால் மனமிறங்கி இந்த வேலையை தாங்க, கிருபையாக மனமிறங்கி என்னுடைய திருமணத்தை செய்து வைங்க, கிருபையாக மனமிறங்கி எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, கிருபை அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று கேட்டது போல, யார் யார் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும், என்னை குணமாக்கும், என்னை உயிர்ப்பியும், எனக்கு அற்புதம் செய்யும், நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறார்களோ, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று உம்முடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றும். இந்த வருஷம் இந்த உயிர்ப்பின் பண்டிகை உங்களை செத்துப்போன எல்லா நன்மைகளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், செத்துப்போன சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், செத்துப்போன ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் வல்லமையும் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், என் பிள்ளைகள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரித்து சொல்லட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி, சர்டிபிகேஷன் இன் மீடியா டெக்னாலஜி. Our course includes videography, photography, live video mixing,
ஷாப், லைவ் சவுண்ட் மிக்சிங், ட்ரோன் சினிமாட்டோகிராஃபி, video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.